சிங்கப்பூர் பிளைட்டுக்கு டிக்கெட் கேட்டிருந்தீங்க. இட்ஸ் ஓகே, வரீங்களா? லேட் ஆகுமா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஓ, தேங்க் யூ. ஆ, எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? முரேஷிஸுக்கு டிக்கெட் கேட்டிருந்தேன். உங்க பேர் முத்தையா? ஆ, எஸ், நம்பர் 3 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஏதாவது கேன்சல் ஆனா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எப்படியாவது ரெண்டு நாள்ல கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் சார். ஷூர், தேங்க் யூ. எப்படியாவது இது என்ன சினிமா டிக்கெட்டா? எடுத்து வச்சிருந்து வந்தவனே குடுக்கறதுக்கு. அடடே, இன்னைக்கு முதல் தேதி, சம்பளம் வந்தாச்சு. ஏறவே சினிமா போமா? நான் எனக்காக பண்ணிக்கிற ஒரே செலவு இதுதான். நீ போயிட்டு வா. Good evening, Anna. Good evening, Inda. Hey, cricket bat. Anna, in the war match, le, in the bat, le. Adida century. Okay, appa konja practice pandren. Vandutiya Paravi? Amma. Yen pa innikku ivlo neram? Innikku sambala naal illa amma, konja late aayi pochu. Danga, kaala. Danga indha maasam sambala. Va pa, coffee saapidu va. Illa ma, enakku pasikudhu. Na saapadi saapidren. Aa. கண்ண முடுங்க. அப்படியே என்னப்பா? கொஞ்சம் இப்ப கண்ண முடிச்சு பாருங்க. நல்லா தெளிவா தெரியுதே. புது கண்ணாடி. என்னப்பா, என்ன சிரிக்கிற? எதையாவது படிச்சுட்டு சிரிப்பா? குற்றம் சாட்டப்பட்ட இந்த ரத்னம் தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரம். போலீசார் கைப்பற்றிய துப்பாக்கியும் தோட்டவுமாகும். அதனால் குற்றவாளி ரத்னத்திற்கு கடுமையான தண்டனை அளிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எதிர்தரப்பு வக்கீல் இப்பொழுது இறுதியாக தன் கருத்தை கூறலாம். யுவர் ஆனர், ஏற்கனவே நான் தாக்கல் செய்த வக்காலத்தபடி இந்த வழக்கை எனது சார்பில் என்னுடைய ஜூனியர் மிஸ் நீலா அவர்கள் வாதாடுவார்கள். நொன்னண்ணா, இதுதான். மிஸ் நீலா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். விசாரிக்கப்பட்ட சாட்சிகளுக்கும் போலீஸ் தரப்பு ஆதாரங்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசாங்க வக்கீலின் வாக்குவாதங்கள், குறுக்கு விசாரணைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. என் கட்சிக்காரர் இந்த கொலையை செய்யவில்லை என்பதற்கு நான் கடைசியாக ஒரு ஆதாரத்தை சொல்லப் போகிறேன். இதில் அரசாங்க வக்கீல் அனாவசியமாக குறுக்கிடுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். யுவர் ஆனர், நான் சொல்ல வந்தது என்னவென்றால், மிஸ்டர் பிராசிக்யூட்டர், எதுவாக இருந்தாலும் எதிர்தரப்பின் இறுதி உரைக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம். மிஸ் நீலா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் கொலை செய்ய பயன்படுத்தியதாக கூறப்படும் துப்பாக்கியும் இறந்தவரின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாவும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தோட்டாவை ரிவால்வரில் பொருத்தி பார்க்கும்படி கணம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இது பொருந்தவில்லை. எஸ், இந்த தோட்டா இந்த ரிவால்வருக்கு பொருந்தவில்லை தான். ஆகவே இந்த தோட்டா இந்த துப்பாக்கியிலிருந்து வெடிக்கப்பட்டதல்ல. எஸ் எஸ்,
ருசி, ஏற்கனவே வெடித்த ஒரு பழைய தோட்டாவையும் அது பொருந்தாத ஒரு துப்பாக்கியும் வைத்து என் கட்சிக்காரரை குற்றவாளியாக பார்க்கிறார்கள். அவர் நிரபராதி. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கணம் கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பிராசிகூட்டர், இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம். யுவர் ஆர்டர், இனி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை என்று தீர்ப்பு வழங்கப்படும். என்னடா ஜட்ஜி எழுந்துட்டார், அவருக்கு ஏதாவது? ஐயோ, ஒரே பாயிண்ட் வச்சு உங்க ஜூனியர் கேசிய உடைச்சிட்டானா? அப்படியா? என்ன பாயிண்ட்? தோட்டாவும் துப்பாக்கியும் பொருந்தல அப்படின்னுட்டான். நான் வேற பாயிண்ட் தான் வச்சிருந்தேன். நல்ல வேலை பகவானா பார்த்து உங்களை பாத்ரூம் கமிச்சா. இல்லாட்டா அந்த ஏழை இத்தனை க்ளோஸ் தான். விஷ ஊசி, நேக்கு இருக்கிற எரிச்சல்ல ஒரே வெட்டு வெட்டி வந்து தெரிஞ்சுக்கோ. இது வெறும் நேஷனல் ஷாட். இப்ப பாரு, இன்டர்நேஷனல் ஷாட் குடுக்கறேன் பாருன். ஐடியா ஐடியா, இது என்ன பெரிய ஐடியா? பேக்கெட்டுக்கு நேரா இருக்கிற காயினை போடுறதுக்கு. அப்படியே போட்டாலும் கவரிங்க்கு என்ன பண்ணுவ? கவரிங் காய பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது தானா வரும். எப்பவும் போலதான் சமைச்சிருக்கேன். உனக்கு நல்ல பசி. நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சமயம் கத்துக்கணும். இந்த வழக்கில் ரிவால்வருக்கும் தோட்டாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை என்பதை எதிர்த்தரப்பு வக்கீல் மிக தெளிவாக நிரூபித்து காட்டிவிட்டார். ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சந்தேகத்தின் பலனை அளித்து ரத்தனம் குற்றவாளி அல்ல என்று கருதி அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் ஆஜரான பெண் வழக்கறிஞர் மிஸ் நீலாவின் அறிவுக்கூர்மையும் வாதத்திறமையும் பெரிதும் பாராட்டி எதிர்காலத்தில் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக திகழ்வார் என்று குறிப்பிட விரும்புகிறேன். குப்பு, என்னண்ணா? எப்படி என் ஜூனியர் ஜட்ஜே பாராட்டிட்டார், அந்த பெருமை நேக்கு தானே? நிச்சயமா, உங்க ஆசீர்வாதத்தினால் தான் சார் நான் ஜெயிச்சேன். அதெல்லாம் இல்ல, அவர் பாத்ரூம் போனதுனால தான் நீங்க ஜெயிச்சேன். எப்படியோ நான் நம்ம கிளைண்ட் தூக்கு தண்டிலே தப்பிச்சுட்டா. அப்பா, நான் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் உங்க ஆசீர்வாதம் தான். இதே மாதிரி நான் எப்பவும் வெற்றி அடையணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, நான் தோத்து போன முதல் வழக்கு இது. அதுவும் தங்கச்சுக்கிட்டே தோத்து போனதை நினைக்கிறப்போ நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இந்த முதல் தோல்வியே என்னுடைய கடைசி தோல்வியா இருக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். ஜஸ்டிஸ் மோகனரங்கத்தோட பிள்ளை அப்பா போலவே பெரிய நீதிபதி ஆகணும், இதுதான் என்னுடைய ஆசை. என்ன ஆசீர்வாதிங்கப்பா. அம்மாடி, டிஃபன் ரெடி. அண்ணா கூப்பிட்டாதான் வருவேன், நீங்க போங்க. ஹாய் ரமேஷ். வா ரவி, ஆபீஸ் முடிஞ்சு வரியா? அளவுக்கு மீறல வேற, அரைகுறை லஞ்ச், அபார பசி, ஏதாவது போட்டுக்கலான்னு வந்தேன். நீலா கூப்பிடு. எங்க? ம், வேற. ம், ஹலோ. யார் பேசுறது? உங்க தாத்தா டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன், கீழே வா. என்னப்பா?
அங்கிள் படத்துக்கு மாலை போட்டுருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு நீலா அவர் கேஸ்ல ஜெயிச்சிட்டான். வெரி குட் பா. அதே கேஸ்ல நான் தோத்துட்டேன் பா. வெரி வெரி குட் பா. நான் அரசாங்க வக்கீல் பா. அதெல்லாம் கோர்ட்ல பா. இந்த மாதிரி பாசம் உள்ள ஒரு தங்கச்சி கிட்ட ஒன்ன மாதிரியானே எத்தனை தடவை வேணாலும் தோக்கலாம் பா. ஆனா அது வீட்ல பா. சட்டத்துக்கு முன்னால குடும்பம் கோர்ட் இதெல்லாம் ஒண்ணுதான் பா. சரிடா பா கொஞ்சம் சிரி பா. சுமார் பா. டச்சி சிரிடா. சிரிக்கிறியா? இரு இரு. உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமலையா போயிடும். கேரம் விளையாட்டுல வேணா நீங்க என்ன ஜெயிக்கலாம், கேஸ்ல ஜெயிக்க முடியாது. அடி தூள். பார்க்கலாமா? பார்க்கலாமா? அண்ணன் ஒரு அரசாங்க வக்கீல், தங்கச்சி ஒரு டிஃபென்ஸ் லாயர். சரியான கிறுக்கு பை குடும்பம்டா. ரவி, உனக்கு தெரியும் எங்க அப்பா ஜட்ஜா இருந்தவர். எங்க குடும்பமே பரம்பரையா வக்கீல் குடும்பம். எங்க அப்பா உயிரோடு இருந்தப்போ என் தங்கச்சி நீலாவை என் கையில பிடிச்சு கொடுத்து, ரமேஷ் இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான் வக்கீலா இருந்திருக்காங்க, முதல் முறையா ஒரு பெண் வக்கீல் வரணும், அதுவும் உன் தங்கச்சியா இருக்கணும்னு சொன்னாரு. அவருடைய ஆசை நான் பூர்த்தி செஞ்சிட்டேன். அம்மாவோட அரிசுவை உணவு போயிடும், அப்பாவோட கல்வி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே போகல. அன்புங்கிற சாதத்துல பாசங்கிற பால ஊத்தி எங்க அண்ணா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு வழக்குல நான் ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படல, எங்க அண்ணா தோத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். நீ உன் கடமையை செஞ்ச, நான் என் கடமையை செஞ்சேன், தட்ஸ் ஆல். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. தங்கச்சிக்கிட்ட அன்பு காட்டுறதுல நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல. இந்த அன்பு தங்கைய இந்த அருமை நண்பன் தலையில கட்டிட்டா என் ஒர்க் ஓவர். சுமருங்கண்ணா. ஏன் ஏன் கோர்ட்ல எங்கிட்ட அந்த போடு போட்டா இங்க போட பாப்பா? அது மட்டும் என்னால முடியாது. அம்மா உங்க ரெண்டு பேர் தொழிலே பேசுறது, பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பசி உயிர் போயிடுது. அப்படி டேபிள் உட்காந்து போட்டுக்கிறது. தேரில் வரும் சிலையோ சிலை பூஜை ஒரு நிலையோ அழகின் கலையோ கலை மலரோ மணியோ நிலவோ நிலவொழியோ எனும் சுகம் தரும் திருத்தேரில் வரும் சிலையோ. மழலைது தந்தோடு தாமரை ஆடுது சம்பங்கி பூக்களின் வாசம் இது சங்கீத பொன்மழை தூவுது ராகங்களில் மோகனம் வேகங்களில் நாடகம் உன் கண்கள் எழுதிய காவியம் என் இதய மேடைதனில் அரங்கேற்றம். மனமேடை வரும் கிளியோ கிளி தேடுவது தனியோ கனி போல் மொழியோ மொழி மயக்கம் பிறக்கும் விழியோ விழிக்கணையோ திருத்தேரில் வரும் சிலையோ.
திருத்தேரில் வரும் சிலையோ சிலை பூஜை ஒரு நிலையோ அழகின் கலையோ கலை மலரோ மணியோ நிலவோ நில ஒளியோ எனும் சுகம் தரும் மனமேடை வரும் கிளியோ அடே குமாஸ்தா குப்பு போகண்ணா லட்சுமணன்ற லட்சணமான பேரை லக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியடா இறக்கிறிய அதை போட்டு ஏற்கனவே கார்பெண்டரா இருந்தியா வேற வேலையே இல்லையா வேற என்ன வேலை இருக்குண்ணா சொல்லுங்க பாக்கலாம் என்ன அது கையில புதுசா கேஸ் கட்டு வக்கீல் என்ன கேஸ் கட்டு இல்லாம வெறும் கையில அரைஞ்சா மதிப்பு இருக்காதுன்னு பழைய கேஸ் கட்ட ஒரு அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்கீண்டா நீ என்னோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க இருந்து புது கேஸ் கட்டு எல்லாம் வரும் என்னண்ணா நீங்க ஆஃப்டரா நான் ஒரு ஸ்டெப்னி தானே வண்டி கண்டிஷன்ல இருக்கா அது பாயிண்ட் ஓஹோ இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு சொல்லாம சொல்றியா இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு அவ என்ன சொல்றது நான் சொல்றேன் நீங்க வக்கீல் தனத்து வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு மறந்துடுச்சு பார்த்தேடா இவ்வளவு ஞாபகம் வரதி உள்ள நீங்க கோர்ட்ல போய் என்னத்த பேசி கிடிக்க போறேன் இதையே தான் பண்ணி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா கோச்சிக்கிறார் இப்படி ஆள் ஆளுக்கு விசிறி வாழ மாதிரி கைய விரிக்கிறதுனாலதான் வர்ற கேஸ் எல்லாம் விரிச்சுண்டு போறதுரா பார்த்தேடா பண்ணி அண்ணா ரொம்ப சென்டிமெண்டல் வாய முடி நீ மட்டும் ஒழுங்கோ இவர் ஞாபகம் மறதி மன்னர்னா நீ மாமன்னர் கரெக்ட் பாயிண்ட் அங்கேயே நில்லுடி நீங்க கரெக்ட் பாயிண்ட பேச வேண்டிய இடத்துல பேசி ஜெயிச்சால பேரு வரும் பேரு வந்தா புகழ் வரும் புகழ் வந்தா பணம் வரும் என்னத்த வர்றது என்ன கட்டின்றதுல இருந்து அதே வாழ்க்கை ஒரு கார் உண்டா ஒரு பங்களா உண்டா ஒரு நகரட்டு உண்டா ஒரு பட்டு புடவை உண்டா உங்களை அந்த ஜூனியரா இருந்து நான் உருட்டி போட்ட மோரஞ்சாலத்தை வாங்கி தின்னவாள்லாம் இன்னைக்கு ஓகோடு வாழ்றான் ஏ நேத்து வரைக்கும் உங்களை அந்த ஜூனியரா இருந்து அந்த பொண்ணு நீனா தனியா பிராக்டிஸ் பண்ணி சிச்ச சிச்சு உடறதா என்னடாச்சு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த நீலா விஷயமா தான் அவளுக்கு கேசோ கேசு காசோ காசு நேத்து கூட ஒரு செவர் லெட்டர் வாங்கியிருக்கா இங்க ஒரு சாக்லேட் கூட இல்ல அடே மடையா அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா நீங்க சொல்லிட்டா தெரியணும் மாக்கும் காமோ என்னோட ராசிய பாத்தியா என்ன என்னுடைய ஜூனியர்ஸ் யாருமே சோற போனது இல்ல கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து சிவில் லாயர் சிங்காரவேல வரைக்கும் எல்லாம் என்னோட சிஷிய கோடிகள் தான் நான் ஒரு ஏணி மரண்டி அந்த ஒரு புகழே நேக்கு போதண்டி போனே I am Inspector Sundar, crime man. Hello, Mr. Gopal. Hello. Please sit down. Cigarette? No, thanks. Mr. Ravi, பிரபல கோடீஸ்வரர் ஜெயராஜ் சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை போலீஸுக்கு கொடுத்துட்டேனே. ஆனால் இந்த கேஸுக்கு இப்ப நான் தான் இன்சார்ஜ். அந்த முறையில மறுபடியும் உங்க வாக்குமூலத்தை நானே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க விட்டுருக்கு. ஆமா, ஜெயராஜ் நீங்க கடைசியா இன்னைக்கு பாத்தீங்க? ஜெயராஜ் இன்னைக்கு பார்த்தேன். மறந்து போச்சு. போன வாரம் தான் ஜெயராஜ் சிங்கப்பூர் போறதுக்காக உங்ககிட்ட வந்து டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. அதுக்குள்ளவா மறந்து போயிட்டீங்க? எனக்கு கொஞ்ச நாளாவே ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஏதாவது டீப்பா திங்க் பண்ணேன்னா இந்த இடத்துல வலி வந்துருது. சம்திங் ராங். நான் டாக்டர் இல்லை. ஆமா, நீங்க டாக்டர் இல்லை, போலீஸ் ஆபீசர். எனக்கு தெரியும். ஜெயராஜ் போன புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணி இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்க டிக்கெட் ரெடி. தேங்க்யூ மிஸ்டர் ஜெயராஜ். தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க கையை கொடுக்குறீங்களா? பியூட்டிஃபுல் ரிங். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். வாங்க, உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கே சிரமம், மழை நிக்கிட்டு நானே போயிடுறேன். எனக்காக நீங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கும்போது நான் உங்களுக்காக கொஞ்சம் சிரமம் படக்கூடாதா? பிளீஸ். ஓகே, போற வழியில என்ன பஜார்ல விட்டுட்டு போயிடுறீங்க? ஓகே. அன்னைக்கு ராத்திரியே மிஸ்டர் ஜெயராஜ் யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்களாம். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஜெயராஜ ரிலீஸ் பண்ணுவேன்னு யாரோ ஜெயராஜோட தம்பிக்கு டெலிபோன் பண்ணாங்களாம். இதெல்லாம் என்ன விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னார். கரெக்ட். அந்த மர்ம மனுஷன் கேட்ட 5 லட்சம் ரூபாயை கொடுக்கறதுக்கு தம்பி தயாரா இருந்தார். ஆனா அந்த கொலகாரன் கொலைகாரன்
ஆமா அவன் ஜெயராஜ ஈவு இறக்கம் இல்லாம மண்டையில அடிச்சு கொண்டுட்டு பிரேதத்தை பாதாள சாக்கடையில தூக்கி போட்டுட்டான் நேத்து ராத்திரி தான் அவர் பிரேதம் கிடைச்சது அன்னைக்கு உங்களை கார்ல ஏத்திக்கிட்டு போனதுக்கு அப்புறம்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நான் தான் கொலை பண்ணிருப்பேன் நினைக்கிறீங்களா அவரை கடத்திக்கிட்டு போனது யாரோ அவன் தான் கொலகாரன் சார் நான் உங்களை கேட்கிறேன் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டவன் அந்த பணம் தனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே கொலை பண்ணிருப்பானா இந்த சந்தேகம் எங்களுக்கும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சில நேரத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத அதுக்காக ஞாபகப்படுத்துறேன் தேங்க் யூ வெரி மச் ஆமா ஜெயராஜோட கார்ல போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போனீங்க நியாயமா இருக்கு அந்த ஆள் கூட 2 நிமிஷம் கார்ல ஏறினதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா இது தெரிஞ்சிருந்தா பேசாம மழையில நனைஞ்சுக்கிட்டே நான் பசாருக்கு போயிருந்திருப்பேன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பசார் வரைக்கும் போனேன் சார் அம்மா நீங்க கேக்குற கேள்வியை பார்த்தா நாம ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கோம் போல இருக்கு சந்தேகம்னு வந்துட்டா போலீஸ் யாரையுமே விட்டு வைக்கிறது அப்ப சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க நான் வரேன் உயிரிழந்தீங்களே வண்டி ஓட்டி போக முடியுதா என்ன ஆளுங்கப்பா காலையில வந்து ஹலோ ரவி ஹலோ நீலா உங்கள்கிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும் அப்படியா கேண்டீன்ல உட்காருங்க இதோ வந்துட்டேன் சீக்கிரமாயிடு ஓஹோ நீ ஏங்கிட்ட ஆடி ஜெயிச்சலான்னு பாக்குறியா அதுதான் நடக்காது எடு என்ன சார் வேணும் 2 சாஃப்ட் ட்ரிங்க் உண்டா எக்ஸ்கியூஸ் மீ அடடே நம்ம பிராண்ட் இந்த பாதியை கேட்டு இல்லன்னு தேங்க்யூ ஸ்வீட்டி மை டார்லிங் குயிக் அதுல தெனோ என் சம்சாரத்துக்கிட்ட மீட்டிங் போறேன்னு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துறது நானு நாம ரெண்டு பேரும் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற அவ வந்து பார்த்தா எப்படி இருக்கும் டெய்லி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கண்ட பொம்பளைங்க கூட சீட்ட ஆடிட்டு இருக்கேன் தேங்க்யூ தம்பி அது யாரது அவர் பேர் கண்ணபுரம் சார் இந்த கிளப் மெம்பர் சார் தினம் இப்படி யாராவது கூட்டிட்டு வருவா சார் வந்து உதச்சவங்க தான் அவருடைய ஒய்ஃபோ ஆமாங்க என்ன ரவி என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே போன வாரம் ஜெயராஜ் கடத்தப்பட்டது சம்பந்தமா போலீஸ் என்ன விசாரிச்சாங்கன்னு சொன்னேன்ல ஆமா இன்னைக்கு மறுபடியும் வந்து விசாரிச்சாங்க கடத்தப்பட்ட ஜெயராஜ் கொலை செய்யப்பட்டாராம் அப்படியா எவனோ கடத்திட்டு போனா எவனோ செத்தான் அதுக்காக போலீஸ் என்ன போட்டுக்கிட்டு ஏன் இப்படி கொட கொடன்னு கொடைகிறாங்கன்னு புரியல அது அவங்க கடமை கேட்டதே திரும்ப திரும்ப கேட்பாங்க நீங்க சொன்ன பதிலே சொல்லிட்டு வாங்க மேற்கொண்டு வந்தா நான் பாத்துக்கிறேன் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி பயப்படுறீங்க நீ வக்கீல் சாதாரணமா சொல்லிட்டேன் அவன் என்ன கண்ட கேள்வி கேட்கும் போது எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா வர வர ஞாபகம் மறந்து வேற இன்னைக்கு வர்ற வழியில திடீர்னு ஒரு ஸ்டோ நெஞ்சில இல்ல தலையில தலையே வெடிச்சு போற மாதிரி ஒரு வலி கண்ணே இருண்டு போச்சு நடு வழியில அப்படியே நின்னுட்டேன் டாக்டர் கிட்ட காட்டுறதானே மறுபடியும் வந்தா பாக்கலாம் நா இது இன்னைக்கு பேப்பர் தானே கொஞ்சம் கூட நானும் பாத்துட்டு தரேன் உனக்கு தேவையான ஜோக்ஸ் ஒண்ணு வரல அது இல்லண்ணா உத்தரப்பிரதேஷ் லாட்டரி ரிசல்ட் பாக்குறதுக்கு கூட நான் வந்திருக்கேன் சில்லண்ணா நீ அன்னைக்கு 2-3 லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்த இல்ல அதுல எதுக்காவது ஒரு பிரைஸ் வந்தாகணும் ஆமா அக்காவுக்கு பிரைஸ் வைப்போது எல்லாரும் ஆன் பொந்துட்டு இருங்க
கிண்டலா பண்றீங்க? கொஞ்ச நாள் பொறுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சிக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் ரூபாய் விட போகுது. அவ்வளவு பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டு உங்களை என்ன பாடுபடுத்த போறா பாருங்க. ஏன் பேங்க்ல போடணும்? அம்மாட்ட கொடுத்துரு. அம்மாட்டையும் தர மாட்டேன். அப்ப கணத்துல கொட்டு. அதுவும் செய்ய மாட்டேன். 10 லட்சத்தையும் செலவு பண்ண போறேன். ஐய், அவ்வளவு பணத்தை செலவு பண்ணாதம்மா. நான் செலவு பண்ணித்தான் தீருவேன். முதல் முதல்ல நாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களா வாங்க போறேன். அக்கா, வீட்டுக்கு முன்னால நிறைய இடம் இருக்கணும். அப்போதான் என்னால கிரிக்கெட் ஃப்ரீயா விளையாட முடியும். முன்னாடி வேண்டாம்டா, அசிங்கமா இருக்கும். சைடுல வச்சுக்கலாம். அம்மா, எனக்கு ஆபீஸ் போறதுக்கு ஒரு பழைய காரை வாங்கி கொடுமா. உனக்கு எதுக்கு நான் பழைய காரு? புதுசே வாங்கி கொடுத்துறேன். தேங்க்ஸ். அண்ணனும் தங்கையுமே பங்கு போட்டுக்கிட்டா எப்படி? அம்மாவையும் கவனிக்க வேண்டாமா? உனக்கா ஒரு டிவி செட் வாங்கி தந்துறேன். அக்கா அக்கா, எங்க டீமுக்கு பூரா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட், பால், பேட் எல்லாம் வாங்கி தரணும். ஓகே, சாங்ஷன் போடா. தேங்க் யூ அக்கா. சரிம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சுன்னு வச்சுக்க. பாக்கி 5 லட்சத்தை என்ன பண்ணுவேன்? அம்மாவையும் தம்பியும் கூட்டிக்கிட்டு அஜந்தா, எல்லோரா, தாஜ்மஹால், காஷ்மீர். பாபு, காஷ்மீர்ல எங்க பார்த்தாலும் ஐஸ் கட்டி உறைஞ்சு கிடக்குமா. ஓ ஜாலி, அதை எடுத்து அள்ளி அள்ளி உன் மேல வீசுவேன். நான் மலைக்கு மேல கிடுக்கிட்டுன்னு ஓடுவேன், நடக்கவே முடியாது. சுத்தன பங்களா வாங்கினாலும் இந்த நொண்டிக்கு குடும்பத்துக்கு பங்களா வாங்குவேன், அம்மாவுக்கு டிவி வாங்குவேன் தவிர உன் காரை சரிப்படுத்திக்குவேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையம்மா. பெரிய மனசு மீனா, உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கு என்னுடைய உயிர் தான் அஸ்திவாரம்னா நிச்சயமா அதுல உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சே தீரும். தம்பி ஏதோ வாய் தவறி சொல்லிட்டான். அழகம்மா, நண்டு ஓடுது, நரி ஓடு, நண்டு ஓடு. பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே, நெஞ்சில் போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா, மனம் தான் தாங்குமா, எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே, நானும் இல்லை, வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் பார்த்தை இல்லை என்றால் கீரம் இல்லை, நீ வந்ததால் தானே வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே, என்றாட்டி கண்ணே கலங்காதீர், எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கதிரை கண்டேன், என்னை கண்டேன், எங்கே உறவை கண்டேன், நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன், தாய் செய்ததே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது, என்றா ஜாதி கண்ணே கலங்காதீரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே.
கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் தின்ற ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த தெய்வம் வரும் அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும் காலம் தன்னை நான் மாற வைப்பேன் கண்ணே உனை நான் வாழ வைப்பேன் எந்த ஜாதி கண்ணே கலங்காதீரு எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா என்ற பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே என்னால மூச்சு விட முடியறதில்ல ஒண்ணும் செய்ய முடியறதில்ல என்னன்னு சொல்லவே தெரியல அது ஏன் அப்படி நீங்க சொன்னதை பார்த்தா இது சாதாரண தலைவலியா தெரியல இப்ப எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் இல்லையா அதை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க நீங்க எதுக்கும் நாளை ஈவினிங் 5 o'clock வாங்க என்னன்னு சொல்ல ஓகே ரவி ரவி அங்க பாருங்களேன் என்னது அங்க பாருங்களேன் இந்த வயசுலயும் அவங்க இவ்வளவு ஒத்துமையா ஜாலியா இருக்காங்க பாத்தீங்களா கணவன் மனைவி உண்மையான அன்போட இருந்தா எந்த வயசுலயும் சந்தோஷமா இருக்கலாம் அப்ப நீங்க எனக்கு வயசான பாரு இப்ப இருக்கிறத விட அன்பா இருப்பேன் பாக்கலாம் தாராளமா பாருமா நான் ரிட்டையர் ஆனவன என்ன தெரியுமா செய்வேன் வேலைக்காரனை நிறுத்திடுவேன் சமையல்காரனை நிறுத்திடுவேன் தோட்டக்காரனை நிறுத்திடுவேன் அவ்வளவு வேலையை நான் தான் செய்ய போறேன் இன்னும் நீ என்னென்ன வேலை செய்வியோ அத்தனையும் நான் தான் செய்ய போறேன் சாயந்தரம் ஆனவொடனே உன்னை ஒரு கையில நாய ஒரு கையில புடிச்சுக்கிட்டு ஜாலியா வாக்கி போறேன் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பாரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் வாலிபன் திரும்பன்னு சொல்லுங்க நான் அப்படிதான் நினைக்கிறேன் நீ வக்கீல் தொழிலை கவனிக்கிறதாகவும் நான் குடும்பத்தை கவனிக்கிறதாகவுமே இருந்தோம்னா நம்ம ரெண்டு பேருக்கு வயசானவனதான் வாலிபம் திரும்பும் இப்ப நீங்க வீட்டுக்கு தானே போற என்ன டாக்டர் கிட்ட டாப் பண்ணிப்போம் தலையா மனுஷன் குரங்குல இருந்து பிறந்திருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அது உண்மைங்கிறத நான் இன்னைக்கு தான் நம்புறேன் மிஸ்டர் ரவி உங்க மண்டைக்குள்ள ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மை காட் எடுத்ததுக்கெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறீங்கல்ல அதே மாதிரி இப்ப தலைவலிக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்களா உங்க தலைவலி நீங்க சாதாரணமா நினைக்கலாம் இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த காலம் போயிடுச்சு மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிற இந்த நாள்ல எல்லா வியாதிக்கும் சிகிச்சை இருக்கு மற்ற வியாதியை பத்தி நமக்கு ஏன் வியாதியை பத்தி சொல்லுங்க உங்க மண்டைக்குள்ள இது ஒரு ஸ்பாட் தெரியுது பாருங்க அத மூளைக்கட்டின்னு சொல்லுவாங்க தட் இஸ் பிரெயின் டியூமர் பிரெயின் டியூமர் எஸ் அது ஒரு பயங்கரமான கட்டி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாயிடும் அதுக்கு வெடிக்கக்கூடிய சக்தி உண்டு அதிகமா போனா ஒரு 6 மாசத்துக்குள்ள என்ன ஒரு குண்டு மண்டையில் வெடிச்சா என்ன ஐ மீன்
உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஆறு மாசத்துக்குள்ள நான் செத்து போயிடுவேன்னு சொல்றீங்களா? நான் இளமையோட இருக்கேன் டாக்டர், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு இந்த வியாதி வந்தது கிடையாது. தலைவலி வந்ததுன்னு எனக்கு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே டாக்டர். டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த எக்ஸ்ரே வேற யாரதோ பேர் மாறி உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஐ அம் சாரி டு டெல் யூ, உங்க எக்யூப்மெண்ட்ல ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்கலாம். எப்படியோ பெரிய தவறு நடந்திருக்கு. எங்கேயும் எந்த சின்ன தவறு நடக்கல. வியாதி விஷயத்துல யாரும் விளையாட மாட்டாங்க. அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற இடத்துல எக்ஸ்ரே எடுத்து வேற பெட்டர் டாக்டர் கிட்ட காட்டுங்க. டாக்டர் I don't mind at all. Please. நான் சொன்னது தவறா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உங்களை எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. டாக்டர், என் தகப்பனார் சமீபத்தில் தான் காரணமானார். அவர் சாகும்போது எங்களுக்கு எதையுமே வச்சுட்டு சாகல. எனக்கு வயதான விதவை தாய் ஒருத்தி இருக்காங்க, தங்க ஒருத்தி இருக்கா. கல்யாண வயசுல நடக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்து அவனு சின்னவனா தான் இருக்கான். இத்தனை பேரும் என்ன நம்பிதான் இருக்காங்க டாக்டர். ஏதோ என்னுடைய வருமானத்தை கொண்டு கடன் கண்ணி இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன், துணிமணி வாங்கி கொடுக்குறேன், தட்ஸ் ஆல். அவங்க வருங்கால வாழ்க்கைக்காக நான் எதுவுமே செய்யல. டாக்டர், இத்தனையும் ஆறு மாசத்துக்குள்ள எப்படி செய்ய முடியும்? நான் சாகிறதுக்காக பயப்பில்லை. நான் தைரியசாலி, ஆறுலையும் சாவு, நூறுலையும் சாவு. ஆனா அரை குறையா எப்படி டாக்டர் சாகிறது? நான் தான் ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றேனே. ஓகே டாக்டர், நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். சின்ன ஆபரேஷன் தானே? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன ஆபரேஷன் இல்ல. நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். திஸ் இஸ் மேஜர் ஆபரேஷன். மேஜர் ஆபரேஷன்? மிஸ்டர் ரவி, நீங்க ஒரு பட்டதாரி. நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் எ டாக்டர், நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. கவனமா கேளுங்க, மனித உடல்ல மூளை தான் முக்கியமான உறுப்பு. அதுல செய்யற இந்த நுட்பமான ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க உயிர் பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வெளிச்சத்தை பார்ப்பீங்களா இல்ல இருட்டுல தள்ளப்படுவீங்களாங்கிற உத்தரவாதத்தை என்னால கொடுக்க முடியாது. What do you mean? I mean, உங்களுக்கு கண் குருடா போகலாம், மூளையில ஏதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கலாம், இல்ல பேரலைஸ் ஆகி உங்களுக்கு கை கால்கள் வழங்காம போகலாம். போதும் டாக்டர், போதும். ஆபரேஷன்ல இருந்து நான் புழைச்சு குருடனா, கை கால் வராதவனா, பைத்தியக்காரனா இருந்து என் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? அதை விட ஆபரேஷன் பண்ணாமலே செத்து போயிடுறேன். மிஸ்டர் ரவி, ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். உயிர் பிழைக்கிறது வேற, குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கிறது வேற. டாக்டரோட கடமை எல்லாம் நோயாளியை உயிர் பிழைக்க வைக்கணுங்கிற ஒன்னே ஒண்ணுதான். டாக்டர், ஒரு பக்கம் பயங்கரமான சாவு, ஒரு பக்கம் பயனில்லாத வாழ்க்கை. ரெண்டுல என்னை எதை தேர்ந்தெடுக்க சொல்றீங்க? ஆபரேஷனுடைய ரியாக்ஷனை தான் நான் சொன்னேன். ஆக்ஷன் நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டிக்கும். ஓகே டாக்டர், நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். குட். ஆபரேஷனுக்கு என்ன டாக்டர் செலவாகும்? என்ன, ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். வந்துட்டியாப்பா? ஏன் பவர் மாதிரியா இருக்கு, ரொம்ப களைச்சு போயிருக்கே. வேலை அதிகம்மா. அண்ணா, இன்னைக்கு நான் பாபு மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். மேனேஜர் இவன் புத்தகத்தையே தொடறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். பாத்துக்கிட்டே இறேன், நான் ஒரு கிரிக்கெட் சாம்பியன் ஆக போறேன். அண்ணன் என்ன இங்கிலாந்து அனுப்ப போறேன். இல்லன்னா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வராதுமா அண்ணனை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்ப பேசாம பந்த வச்சுட்டு படிடா. அண்ணா, காய்கறி மளிகை சாமான் எல்லாம் வெளியேறி போச்சுன்னு அம்மாவுக்கு ஒரே கவலை. எனக்கு என்னமா கவலை? உங்க அப்பாவை நான் இறந்துட்டாலும் ஆண்டவன் புண்ணியத்துல தலைப்பிள்ளைய ஆண் குழந்தையா பெத்தேன். இவன் இருக்கும்போது எனக்கு ஒரு குறையும் இல்லைம்மா. இருப்பா, காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். ஏப்பா, இன்னைக்கு நீலா வீட்டுக்கு நீ டின்னருக்கு போகணும் இல்ல? என்ன நீலா, இன்னொரு அதே காணும் வந்துட்டாரு.
many happy returns of the day. Thank you. Yeh bolu late. Romba thalavali nila. Yeh pappi irka. Parval. Vanga. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள் மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலைமோதுதம்மா என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள் மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலைமோதுதம்மா என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள் மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலைமோதுதம்மா கண்பறிக்கும் வைரக்கட்டி கல்லிடைத்த தங்கப்பெட்டி கை கொட்டி தாளம் தட்டி ஆட கண்பறிக்கும் வைரக்கட்டி கல்லிடைத்த தங்கப்பெட்டி கை கொட்டி தாளம் தட்டி ஆட என் வசத்தில் நானே இல்லை என் மனத்தில் வாழும் முல்லை என்னவென்று கண்டாள் இல்லை பாவ இவள் தான் நெடுநாள் இறைவன் அருளால் வாழ்க என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள் மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலைமோதுதம்மா முன்னால் வார்த்தையொன்று மெல்ல சொன்னால் நோய் பறந்து போகும் தன்னால் நாணம் வருமோ விடுமோ தொடுமோ எதுவோ அறியேன் என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள் மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலைமோதுதம்மா ஆனந்த கண்ணீர் அலைமோதுதம்மா
wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. தனியா விட்டு இனிமே எங்கி போவாரு இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா ரவி? இல்ல. கொலை செய்யப்பட்ட ஜெயராஜோட தம்பி ராமராஜ் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காராம். என்ன? அண்ணனை கடத்திட்டு போய் கொலை செஞ்சவங்கள பத்தி யார் துப்பு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படுமா? 5 லட்சம்? ஆமா, அன்னைக்கு நீங்க ஜெயராஜோட கார்ல போனதா சொன்னீங்களே, அது சம்பந்தமா நீங்க ஏதாவது துப்பு கொடுத்தா 5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும், உங்க பஞ்சம் எல்லாம் பறந்துரும். இன்ஸ்பெக்டர் சுந்தரத்து கூட நான் கொஞ்சம் பேசணும். சுந்தரம் ஸ்பீக்கிங். நீங்க யாரு? நான் யாரு, எங்க இருந்து பேசுறேன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். கோடீஸ்வர ஜெயராஜ கடத்திக்கிட்டு போனது யாரு, அவரை கொலை செய்தது யாருங்கிறத தக்க ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும். கொலை செஞ்சது யாரு? சொல்ற. அதுக்கு முன்னால சில நிபந்தனைகள். என்ன நிபந்தனை? பேப்பர்ல அறிவிப்பு கொடுத்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். ஆனா தகுந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்றான். ஆனா நேர்ல வந்து சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்க அந்த மர்ம மனுஷன் தயாரா. என்ன? அவன் குறிப்பிடுற ஒரு வக்கீல் கிட்ட நீங்க பணத்தை கொடுக்கணும். வக்கீல் கைக்கு பணம் போய் சேர்ந்ததுன்னு தெரிஞ்ச பிறகுதான் கொலையாளி யாருங்கிறத அவன் சொல்லுவான். அது கூட டெலிபோன்ல. இதான் வந்தி வந்தானே. ஏன் இவ்வளவு சுத்தரா? ஒருவேளை ஏதாவது பொய் தகவல் கொடுத்து நம்ம எல்லாம் முட்டாளாக்க பாக்குறானோ என்னவோ. உண்மையை சொல்லி தன்னை காப்பாத்திக்கும் நினைக்கலாம் இல்லையா? புரியலையே. உங்க அண்ணன் கொலைய பத்தின முழு விவரமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இத சொல்லிட்டா கொலையாளி தன்னையும் கொண்டுடுவானு பயந்து இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கலாம். அவன் குறிப்பிடுற அந்த வக்கீல் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். எப்படியோ என் உயிருக்குயிரான அண்ணனை கொலை செஞ்ச அந்த சண்டாள பாபி யாருன்றது எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அவ்வளவுதான். அந்த வக்கீல் யாரு? முதல்ல அவன் நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்படணும்.
அதுக்கப்புறம்தான் அந்த வக்கீல் யாருங்கிறதையும் அவன் சொல்லுவான். உங்க டெலிபோன் நம்பரை கொடுத்து வந்திருக்கிறேன். அனையமா அவனை தான். எஸ் ஜஸ்ட் அ மினிட் மிஸ்டர் சுந்தர், உங்களுக்கு தான் டெலிபோன். ஹலோ இன்ஸ்பெக்டர் சுந்தர் ஹியர். மிஸ்டர் ராமராஜ் என்ன சொல்றார்? உங்க நிபந்தனைக்கு சம்மதம். பணத்தை எந்த லாயர் கிட்ட கொடுக்கணும்? லாயர் லட்சுமணன். லாயர் எம் லட்சுமணன் கிட்ட கொடுக்கணும். ஓகே. லாயர் எம் லட்சுமணன். ஓகே. என்ன கவர் புதுசா கேசா? நீயே படிச்சு பாடுற. உங்களிடம் கொடுப்பார். குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அண்ணா இத்துடன் இருக்கும் சீல் வைத்த கவரை பிரித்து பாருங்கள். அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவரிடம் மேற்படி 500,000 உங்களுக்கு வேண்டிய பீஸை எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே உரியவரிடம் கொடுத்து விடவும். இந்த உதவிக்காக உங்கள் இஷ்டம் போல் பீஸ் தொகையை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு பெரிய காரியத்தை என்னண்ட ஏன் ஒப்படைக்கணும்? இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவர் தான் உத்தமர் என்பது என் எண்ணம். அந்த நீதி தேவனையே சரியா புரிஞ்சுக்காத இந்த லாயர் லட்சுமணன் கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கிற அந்த மகானுபாவன் யாரு? உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு துரதிருஷ்டசாலி. கொண்டா ஐயோ, டெலிபோன் மணி, டெலிபோன் மணி! இந்த ஆட்டில டெலிபோன் மணி அடிச்சு எத்தனை மாசம் ஆறுது. தகவல் வந்துடுத்து நீர் பணத்தோட வரும். நான் பிஸியா இருக்கேன், போன வையும். லெட்டர்ல எழுதினபடி 500,000 வரார். 500,000? பதர மீனாட்சி, மாங்காடு மகாலட்சுமி, அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமா வந்துருத்து. இத பாருங்க, இப்பவே இந்த சீல் வச்ச கவரை உடைச்சு உள்ள யார் பேர் எழுதியிருக்குன்னு பாருங்க. உங்க பீசா 2,00,000 நாம எடுத்துட்டு மீதி பாதிய யார் பேர் எழுதியிருக்கோ அவகிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏமண்ணி, நமக்கு 2,50,000 போருமா? போறோம் போறோம். அவ பாவம். மண்டுகளா மண்டுகளா, லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமோ? குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு. இந்த அண்டர்லைன்ட் வாசகத்தை தான் நன்னா கவனிக்கணும். தண்டனை நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறமா தான் சீல் வச்ச கவரை ஓபன் பண்ணணும். அப்படித்தான் நான் செய்வேன். அதுதான் தர்மம். Thank you.
உங்க போன தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க சொன்னபடி லாயர் லட்சுமணன் கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க, ஜெயராஜ கொலை பண்ண கொலைகாரன் யாரு? ஜெயராஜ கொலை செய்தது யாரு? கொலைகாரன் சொல்லுங்க. கொலைகாரன் ரவி. சாந்தி டிராவல்ஸ்ல வேலை செய்யறானே அதே ரவி தான். அந்த ரவி இந்த கொலையை எங்க செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, அதுக்கு ஆதாரம் சொல்றேன் கேளுங்க. சார் இத பாருங்க கயிறு. இந்த கயிறால தான் ஜெயராஜ் அந்த கம்பத்துல கட்டப்பட்டிருக்கணும். ஓகே, ஃபாலோ மீ. சார் இத பாத்தீங்களா, இந்த ஒரு சர்ச் எரிக்கப்பட்டிருக்கு, இதுல ரத்தக்கரை இருந்திருக்கணும். இத பாருங்க, இந்த சிகரெட் பட்ஸ்ல இங்க கிடந்தது. வுல்ஃப் ஃபிளாக். இது ரவியோட பிராண்ட் தான், எனக்கு தெரியும். சார் இதோ இரும்பு கம்பி. அந்த ராணால தான் பலமா தலையில அடிச்சிருக்காரு, அதனால தான் ஜெயராஜ் இறந்திருக்காரு. எப்படியாவது ரவியோட கைரேகையை பதிவு பண்ணி இந்த தடயங்களோட ஒப்பிட்டு பார்த்த உண்மை விளங்கி. எஸ் சார். லெட் மீ சி. குட் மார்னிங் சார். ரவி பேசி. குட் மார்னிங். என்ன குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த போட்டோல இருக்கிற ஆள் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்துக்கிறீங்களா? தாடி வச்சவெல்லாம் புள்ள பிடிக்கிறவங்கிற மாதிரி பார்த்தது இல்ல. வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல வர்றேன். ஆ இந்த போட்டோவில் இருக்கிற கைரேகையும் இரும்பு தடியில் இருக்கிற கைரேகையும் ஒண்ணுதான் சார். நான் போயிட்டு வரேன். ஏன்பா இவ்வளவு சீக்கிரம்? ஆமாம்மா போறேன். பை பை அண்ணா. பை அண்ணா. பை பை மீனா. குட் பை பா. அவரை ஜாமீன்ல கொண்டு வரதுக்கு நான் இப்பதும் ஏற்பாடு பண்றேன்.
தனக்காக ஒரு வக்கீல் வச்சுக்கிறதுக்கும் விரும்பல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அனாவசியமா கஷ்டப்படுற? என்னண்ணா இப்படி தட்டி கழிக்கிற மாதிரி பேசுறீங்க? அவர் உங்க நண்பர் மட்டும் இல்ல, வருங்கால மைத்துனர். மைத்துனர் அவன் அரஸ்டான செய்தியை கேட்டதும் அந்த எண்ணம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இனி அப்படி சொன்னாலே கேவலம். அண்ணா, கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்த இனி எப்படி ஏன் மைத்துனன் ஆக முடியும்? சந்தர்ப்ப விசேஷத்தால கைது செய்யப்படுற எல்லாருமே குற்றவாளின்னு நினைக்கிறீங்களா? நல்ல விளையாட்டு நடிக்கிற குற்றவாளிங்க எல்லாருமே நிரபராதிங்கன்னு நினைக்கிறியா? என்னண்ணா சொல்றீங்க? ரவி ஏற போறது மணமேடை இல்ல, தூக்கு மேடை. உன் கழுத்துல அவனுடைய மஞ்சள் கயிறு விட போறது இல்ல, அவன் கழுத்துல மரண கயிறு விட போகுது. இவ்வளவு சுலபமா சொல்லிட்டா எப்படி? சட்டம், சாட்சி, வழக்கு, நீதிமன்றம் எவ்வளவுண்ணா இருக்கு? அவ்வளவு அவனுக்கு பாதகமாக போகுது. நீங்க சொல்றது ஜோசியமா? இல்ல, இந்த வழக்குல நான் தான் அரசாங்க வக்கீலா வாதாட போறேன். அவர் சார்பில் நான் ஆஜராக போறேன். அவன் குற்றவாளின்னு எடுத்து காட்டி தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அவரை நிரபராதி நிரூபிச்சு விடுதலை வாங்கி கொடுக்க போறேன். நீலா அவன் கொலை செஞ்சாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்க இருக்கு. அண்ணா, அவர் கொலை செய்யலைங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி இருக்கு, மனசாட்சி. எனக்கு அது ஒண்ணு போதும். வீண் முயற்சி வேண்டாம். தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிற நீ இந்த வழக்குல தோத்துருவேன். நான் தோத்துட்டா கருப்பு அங்கியை கட்டி அப்பா படத்துக்கு கீழே வச்சுட்டு வக்கீல் தொழிலே விட்டுடுறேன். சேலஞ்ச். இனிமே உன்னோட பேசி பிரயோஜனம் இல்லை. நானும் அதைத்தான் சொல்றேன். பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். மிஸ்டர் ரவி, குறைந்த வருமானமும் நிறைந்த எதிர்கால கனவுகளும் கொண்டவர் நீங்கள். உண்மை. வசதிகள் குறைவாக இருப்பதால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற லட்சியம் உண்டு. அந்த லட்சியம் நிறைவேற உங்களுக்கு லட்சங்கள் தேவைப்பட்டன. தேவைப்படாதா? ஜெயராஜ் ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமல்லவா? தெரியும். அவரிடம் நீங்கள் எப்பொழுதாவது கடன் கேட்டதுண்டா? இல்லை. உண்டு என்று நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு அவர் மறுத்து அந்த ஆத்திரத்தில் அவரை கடத்தி சென்று ஒரு பாலடைந்த பங்களாவில் கட்டி வைத்தீர்கள். 5 லட்சம் வேண்டும் என்று அவர் தம்பி ராமராஜுக்கு டெலிபோன் செய்தீர்கள். அதற்குள் அவசரப்பட்டு எங்கே ஜெயராஜ் உங்களை காட்டி கொடுத்து விடுவாரோ என்று பயந்து அவரை படுகொலை செய்து பிரேதத்தை பாதாள சாக்கில் தள்ளிவிட்டீர்கள். உண்டா இல்லையா? என்னுடைய குற்றச்சாட்டுக்கு மிஸ்டர் ரவி எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் மௌனமாக நிற்கும் இந்த காட்சி குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்பதற்கு சாட்சி. அப்செக்ஷன் யூர் ஆனர். என் கட்சிக்காரர் சாதாரண விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அரசாங்க வக்கீல் குற்றச்சாட்டுகளை அடுக்கியதும் அந்த அதிர்ச்சியில் அவர் மௌனமாகிவிட்டார். இதை அரசாங்க வக்கீல் தனக்கு கிடைத்த சாட்சியங்கள் என வர்ணிப்பதை நான் ஆட்சேபிக்கிறேன். மிஸ் நீலா, இப்பொழுது நீங்கள் மிஸ்டர் ரவியை விசாரணை செய்யலாம். உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுமில்ல. கேட்க வேண்டியதை கேட்கலாம். பிளீஸ் மிஸ்டர் ரவி, குறிப்பிட்ட அந்த நாளில் அந்த நேரத்தில் ஜெயராஜ் உங்கள் ஆபீஸுக்கு வரவும் இல்லை, அவருடைய காரில் நீங்கள் போகவும் இல்லை, அப்படித்தானே? இல்லை, அவர் வந்தாரு, அவர் கூட நான் காரில் போனேன். கொஞ்ச நாட்களாக உங்களுக்கு பயங்கர தலைவலி உண்டாகிறது. ஆமாம். அதன் காரணமாக ஞாபக சக்தி குறைகிறது என்று எல்லோரிடத்திலும் சொல்வதுண்டு. உண்மை. இப்போது கூட ஞாபக மறதியால் ஏதோ சொல்லுகிறீர்கள். இல்லை. நன்றாக நினைவுபடுத்தி சொல்லுங்கள், அன்றைக்கு நீங்கள் ஜெயராஜை சந்திக்கவே இல்லை. சந்திச்சேன், சந்திச்சேன், சந்திச்சேன். பொதுவா உங்க ஆபீஸ் நேரம் என்ன? 9 மணியிலிருந்து 1 மணி வரை, பிறகு 2 மணியிலிருந்து 5 மணி வரை. அப்படி என்றால் 6 மணிக்கு மேல் ஜெயராஜ் உங்கள் ஆபீஸுக்கு வந்ததாக போலீஸ் தரப்பில் சொல்வது பொய்தானே? ஜெயராஜ் எனக்கு முன்னாலேயே போன் பண்ணி இருந்தார், அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் 6 மணிக்கு மேல அவர் வந்தார், அவர் கார்ல நான் போனேன். அன்னைக்கு போலீஸ்ல சொன்ன ஸ்டேட்மெண்டே தான் இப்பவும் சொல்றேன். கண்டபடி கேள்வி கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. யுவர் ஆனர், வாட் இஸ் இட்? ப்ளீஸ் ரவி, நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க சாதகமா கேள்வி கேட்கிறேன். இப்படி பாதகமா பதில் சொன்னா எப்படி? ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்புவத்தில் தாழ்வான குரலில் பேசி தனிப்பட்ட முறையில் எதையோ எடுத்து சொல்வது எனக்கு சந்தேகத்தை உண்டு படுகிறது. கரம் கோட்டார் அவர்கள், இதை கவனிக்க வேண்டுகிறேன். மிஸ் நீலா, இது நீதிமன்றம். இங்கு நீங்கள் நடத்தும் விசாரணை எங்கள் எல்லோருடைய காதுகளையும் விழும்படியாக இருக்க வேண்டும். ஐ எம் சாரி யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் ரைட், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், என் விசாரணையை
இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் ரவி, நீங்க கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். ஜெயராஜ கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக அவரை கடத்திக்கிட்டு போய் ஒரு பாழும் பங்களாவில் கட்டி போட்டேன். உடனடியா எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா உங்க அண்ணனை கொலை செய்திருவேன்னு ஜெயராஜோட தம்பிக்கு போன் பண்ணேன். அவரும் பணம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டார். நான் திரும்பி வரும்போது ஜெயராஜ் கட்ட அவத்துக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணார். அவர் தடுத்து நிறுத்துறதுக்காக பக்கத்துல கிடந்த இரும்பு துண்டை எடுத்து அடிச்சேன். அவர் செத்து போயிட்டார். உடனே அவருடைய பிரேதத்தை ஒரு பாதாள சாக்கடையில போட்டு மூடிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் நடந்தது. கொலைக்கு பயன்படுத்திய பொருள்கள், கொலை நடந்த இடத்தில் கிடந்த தடயங்கள் முதலியவற்றில் உள்ள ரேகை ரவியின் கைரேகைதான் என்பது மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கொலை நடந்த அன்று ஜெயராஜ் ரவியை சந்தித்ததும் அவர் காரில் சென்றதும் உண்மை என்பது சாட்சியத்திலிருந்து நன்கு தெரிய வருகிறது. ரவி கோர்ட்டில் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் குற்றவாளிதான் என்பதை ருசுப்படுத்துகின்றது. அதனால் இந்திய குற்றவியல் 302 பிரிவின் கீழ் குற்றவாளி ரவிக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பு கூறுகிறேன். என்ன மன்னிச்சிடுங்க நீலா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படுறேன், நீ கவனம் கேட்டதுக்காக துக்கப்படுறேன். நீங்க சொன்னபடி நான் தோத்துட்டேன், நான் சொன்னபடி செஞ்சுட்டேன். தோத்து போன வக்கீலங்கள்லாம் கவனம் கேட்டு தூக்கி போட்டுறாங்களா என்ன? அவங்க கேஸ் வேற, என் கேஸ் வேற. என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். என் வக்கீல் சன்னத்தை மட்டும் இல்ல, வாழ்வியே பறிச்சிட்டீங்களே. நான் அப்படி நினைக்கல. என் காதல நீங்களே வளர்த்தீங்க, நீங்களே அழிச்சிட்டீங்க. ரவி ஒரு கொலகாரனா மாறுவான்னு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் காதலிக்க விட்டுருப்பனா? ஆல்ரைட், நடக்க வேண்டியது பாரு. இனி என்ன நடக்க வேண்டியது இருக்கு? உன் கல்யாணம். யாரோட? நீ விரும்புற ஒருத்தனோட. அதுதான் இப்போ நடந்து முடிஞ்சு போச்சு. நான் குறிப்பிட்டது ரவி இல்ல, நீ வேற யார விரும்புறியோ? இல்ல, நான் அவரோட வாழ்ந்துட்டேன். நீலா, அநாகரிகமா நினைச்சு அதிர்ச்சி அடையாதீங்க. கனவுல கற்பனையில கடவுளை கும்பிடுற நேரத்துல கூட நான் ரவிக்கு மனைவி ஆகணும்னு நினைச்சேன். அந்த எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டேன். நான் வாழ்ந்து வாழ்ந்துதான். நீயா இப்படி பேசுற? இல்ல, ஒரு கொலகாரம் மேல நீ கொண்ட காதல். கோர்ட்ல முடிஞ்சு போன வழக்க வீட்டுல தொடர்றதுக்கு நான் விரும்பல. என்ன விட்டுடுங்க. அப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா, நீலா சொன்ன மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண வேண்டாம்னு சொன்னியாமே, ஏன் அப்படி சொன்ன? ரவி, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க ஏன் அனுமதிக்கல? இருந்த வழிகளையும் என் வாயும் ஏன் அடிச்சிட்டீங்க? எனக்கு தெரியுமா, காலமெல்லாம் எங்களுக்கு மாடா உழைச்சு போட்டதுல அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. ஐயா, நீ உயிர் பழைச்சா போதும், குழந்தைங்களை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். ஏம்மா தொந்தரவுப்படுறீங்க? தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. போங்கம்மா, ஐயா போங்கம்மா, ப்ளீஸ் போங்க.
ஆபரேஷன் இஸ் எ சக்சஸ். நானும் எவ்வளவோ ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஆபரேஷன் கரெக்ட் டைத்துல நடந்துருக்கு. இதுல எனக்கு ஏற்பட்டது சந்தோஷம். ஓகே. ஐ அம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. ஐ ஹவ் காட் எ சிகரெட் டேஸ். நான் யூசுவலா ஸ்மோக் பண்றது இல்ல. ஐ ஸ்மோக் when ஐ அம் ரியலி ஹாப்பி. ஐ வுட் மேட்ச் இட் வித் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவருக்கு தீர்க்காயுசு. ஐ அம் சாரி டாக்டர், உங்களால் அவன் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், ஆனா மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி அவர், அவனுக்காக தூக்கு கயிறு காத்து. நான் என் கடமை செய்துட்டேன், நீங்க உங்க கடமை செய்யுங்க. சாரி. இனிமே உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை. அண்ணா பேசு. கேஸ் என்ன வேண்டி இருக்கு? இந்த அறத்தல்ல வக்கீல் ஐயாவுக்கு என்ன? அவர் கொண்டு இல்ல, நல்லா இருக்க. நீங்க உட்காருங்க. ஏதும் சொல்லுங்க. எனக்கு கிராமத்துல வயல் இருக்கு. வயல் கிராமத்துல இல்லாம மவுண்ட் ரோட்லயா இருக்க முண்டம்? ஐயா டமாசு வக்கீல் போல் இருக்கு. அவர் டமாசு இருக்கட்டும், நீங்க கேஸ சொல்லுங்க. என் வயலுக்கும் என் பங்காளி வயலுக்கும் நடுவே ஒரு வரப்பு இருக்குதுங்க. அந்த வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சு என் வயலோட சேர்த்துக்கிட்டேன். இதுக்காக என் பங்காளி என் மேல கேஸ் போட்டிருக்கான். எப்படியா போடாம இருப்பா? அந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறதோ? என் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுத்து எப்படி ஜெயிக்கிறத சொல்லுவேன். அட்வான்ஸ அங்க வச்சு கொடுக்குறேன். இப்பவா கிளம்புங்க. வேண்டாண்டி, இது அநியாய கேஸ், ஜெயிக்காது. ஐடியா நான் கொடுக்கறேங்கிறேன். எழுந்து போயா அறிவு கட்ட முண்டா. ஏய் தீவட்டி, தெய்வம் வேணும் பக்கத்தரு வக்கீல பாக்க போய்கிட்டு இருந்தேன். வாங்கோ வாங்கன்னு சொல்லி இந்த மூலவி அதிகாரிகிட்ட கொண்டாந்து விட்டுட்டிய. ஓ, நேக்கு மூலவியாதின்னு நோக்க எப்படி தெரியும்? அதுதான் சைடுல கொடை சாஞ்சு கிடக்குதே, இதுல அனத்தல் வேற, தெரியாதா? விளைவாது கோச்சிக்காதீங்க. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் மூணு டிக்கெட் வாங்கி வைங்க. நான் அண்ணா வலிச்சு வரேன். நீங்க போங்க. நீங்க போங்க, நான் இப்பதான் அனுப்பி வைக்கிறேன். நம்பி போகலாமா? ஓ, நீங்க போங்க, நான் இப்ப அனுப்புறேன். சரி. என்ன சாமி, எல்லாம் பார்த்தாச்சு இல்ல? ஓத்திரடா, ஒண்ணு இல்லையே. அதேதான் எதிர்க்கட்சி வக்கீல்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும். இது எதிர்க்கட்சி வக்கீல் கிட்டயா? பத்து வருஷமா இங்க வர்ற, வரப்பு வரப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சாட்சி சொல்லணும். என்னடா சாட்சி சொல்லணுமா? கட்டால போறவனே நான் எங்கடா பத்து வருஷமா வரே? எங்கடா வரே பத்து வருஷமா? அதானே பத்து வருஷமா இங்க வரோம், வந்து பத்து நிமிஷம் தானே ஆச்சு. வாய முடியா. இந்த பாரியா, இது பொய் தான், நீ பொய் சொல்லித்தான் தீரணும். டேய், இந்த உடம்புல உயிர் ஊசலாடி இருக்கிற வரைக்கும் நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. பொய் சொல்லாத வக்கீல் ஒரு வக்கீலா? நியாயங்காரனா? ஜஸ்ட் லைக் தட் வரேன், பொய் சொல்லிடுங்க. என்ன நீ அவன அடிக்கிற? இப்ப பொய் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன்டா. நீ டிக்கெட் எடுத்து கொடுத்துரு, நாங்க ஆத்துக்கு போறோம். டிக்கெட் தானே? இரு. டேய், நீ போய் காளையப்பரை கூட்டிட்டு வாடா. சரி. காளையப்பர் யாரு? உன் தோப்புறாரா? பெரியப்பா. அவராவது வரட்டும், நல்ல காலம் புறக்கட்டும். அப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்தா சரி. போலாமா? என்னடா இது? காளையப்பரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காளைய கொண்டு வந்து நிறுத்திருக்க. இவர் தான் காளையப்பர், உங்களை பொய் சொல்ல வைப்பர். மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இவர் என்ன, இவர் அப்பனே வந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். மாட்டே, அப்ப மாட்ட வந்து பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. பூந்தணிங்க, பயப்படாதீங்க. ஐயோ, நேக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நேக்கு இதெல்லாம் தேவையா? நேக்கு பொய் சாட்சி தேவையா? அண்ணா, கருப்பு காட்ட கட்டி மாடு மூஞ்சிக்கிட்ட காமிங்க. மாடு மரணம், நாம தப்பிச்சுக்கலாம். அண்ணா விஷமூசி, நம்பலாமடா? சத்தியமா நம்பலாம் அண்ணா.
ஏதோ போமாதா குலமாதான் சொல்லுவா இது என் குடல உயிரோட போல இருக்கே அண்ணியே பிராந்தரம் பண்ணீங்களா ஐயோ அம்மா ஐயோ அப்பா அண்ணா பயப்படாதீங்க தைரியமா போராடுங்க ஆறுலயே சாவு நூறுலயே சாவு ஆயிருக்க இங்க விஷம் ஊசிய மரத்துல இருந்தா பேத்துற உட்டே அப்பா ஐயோ अयो ओह
என்னுடைய முட்டாள்தனால செய்யக்கூடாத தவறு செய்யக்கூடாத தவறு. யாரோ ஒருத்தர் கொலை செய்ததற்காக நான் எதுக்காக தூக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அம்மா நிலா வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. ஜெயராஜ கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சிட்டா போதும். ஜெயராஜ கொலை செஞ்ச நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கங்க. ஐ அம் சாரி, விசிட்டிங் டைம் ஓவர். அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போக வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியது. இன்ஃபார்ம் பண்ணுங்க.
No, thanks. உங்க தங்கையை பார்க்கிறதுக்காக ரவி இங்க வரலாம் இல்லையா? இன்சல்ட். ஒரு கொலை குற்றவாளி சட்டத்துக்கு விரோதமா தப்பிச்சவன் என் வீட்டுக்கு வரதா? இம்பாசிபிள். சந்தேகப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். வேடங்கிட்டு இருந்து தப்பின மான் வேற இடத்துக்கு போனாலும் போகுமே தவிர புலி குகைக்கு ஒரு நாளும் வராதா. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உலகத்துல எந்த குற்றவாளியும் நிரந்தரமா தப்பிச்சது இல்ல. ரவி ரெண்டு முறை குற்றவாளி ஆயிருக்கான். உங்க திறமையில அனுபவத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. Thank you, Mr. Ramesh. Good night, good night. Miss Neela, telephone edunga. Yeah. Please. I'm sorry. Take the receiver. I say take it! Hello, Neela here. I'm Ravi. I'm in the hotel Savera. Come here, take it. Thank you, Miss Neela. Mr. Ramesh, பேசுனது ரவி தான். இருக்கிறான் தெரிஞ்சு போச்சு. இப்போ அரசாங்கம் மாதிரிதான். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துறத நான் விரும்பல. ரவி தப்பிச்சது சம்பந்தமா நான் என்னமோ உனக்கு ஆதரவா இருக்கேன்னு அதே இன்ஸ்பெக்டர் என் மேல சந்தேகப்படுறத நான் விரும்பல. இந்த வீட்டுல அமைதியே இல்லாம போயிடுச்சு. ரவி ஹோட்டல்ல இருந்தா போன் பண்ணுங்க. இல்ல பக்கத்துல இருந்து வாங்க கார்ல பேசிட்டு போறோம். என்ன சாப்பிடுறேன்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பேரல் கொஞ்சம் இருங்க வரேன். எஸ்கியூஸ் மீ, அந்த பேப்பர் கொஞ்சம் தரீங்களா? பார்த்துட்டு தரேன். தேங்க்யூ. இங்க பாருங்க. இனிமே நாம் அங்கே இருக்கக்கூடாது. சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம். பயப்படாத, எல்லாம் நம்ம இடம், எல்லாம் நம்ம ஆளு. உட்காரு. பரர், கம் ஆன். உள்ளார வந்து உட்கார்ந்துருக்கானே, அந்த ஆள் என்ன பார்த்து அடையாளம் தெரிஞ்சுப்பா. நீ ஏதாவது வரவழைச்சு சாப்பிடு, நான் இங்க வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். பாப்பா, பழைய ஆளு சௌக்கியமா இருக்கிறியா? இப்படி வா. நம்ம ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்காகவே தயாரா இருக்குது சார். வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல. பாத்தியா, நமக்கு இங்க பர்மனண்டா ஒரு ரூம் எப்பவும் இருக்கும். இப்ப கூட ஈஸ்டா, அப்புறம் பாத்துக்கலாம். பியூட்டிஃபுல் கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? போலீஸ் அறிக்கை, இவர்தான் கொலைகாரன் ரவி. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கொண்டாந்துட்டியா? டார்லிங், நீ சாப்பிடு, நான் முகத்தை அலம்பிட்டு வரேன்.
தேங்க்யூ. இந்த மாதிரி ஓட்டலுக்கெல்லாம் என்ன மாதிரி சில பெரிய மனுஷங்க தான் வருவாங்க. புரியுது, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு பொருத்தமான இடம். பொருத்தமான இடம், பொருத்தமான ஜோடி. எங்க சோடா வாங்க போன பயல இன்னும் காணோம். வந்துட்டா வந்துட்டா, வா வா வா, ஊத்து ஊத்து. நீ யாரு? என்ன உனக்கு தெரியும், ஒன்ன எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க, வெளியில போ, நான் பெரிய மனுஷன். தெரியுது. தனியார விஸ்கி பக்கத்துல பொம்பளை, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். ஆமா, நீ இப்படி இருக்கிறது உன் பணக்கார சம்சாரத்துக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உன் பணத்தை நீயே வச்சு. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு தீ கொடுக்கலாம். ஐயா, நீ ஒரு பெரிய பணக்காரிக்கு புருஷனா இருந்தும் கேவலம் 5 லட்சம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு எதுக்காக கொலை பண்ண? நான் யாரையும் கொலை செய்யல. அப்படின்னா இந்த மோதிரம் யாருடையது? இது ஏன் மோதிரம்? உங்ககிட்ட எப்படி வந்தது? அதே கேள்வியை தான் ஒண்ணு நான் கேட்கிறேன். இந்த மோதிரம் உங்ககிட்ட எப்படி வந்தது? சத்தம் போட்ட குடலை உருவிடுவேன். உண்மை சொல்லி, இந்த மோதிரம் எப்படி கிடைச்சது? விலைக்கு வாங்கினேன். விலைக்கா? யாருகிட்ட? பிரகாஷ். பிரகாஷ் யார்? இந்த பிரகாஷ் அடிக்காது, எனக்கு அவமானமா இருக்கு. பிரகாஷ்ங்கிறவன் நசரப்பேட்டையில ஒரு திருட்டு நகைக்கடை வச்சிருக்கான். அடிக்கடி சில பொருள்கள்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுப்பான். அது மாதிரி இந்த மோதிரத்தை ஒரு நாளை கொண்டாந்தான். எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு? இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. பிரகாஷ் தான் இந்த மோதிரத்தை வித்தான். ஓகே, இந்த மோதிரம் கொஞ்ச நாள் என்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் சந்திக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி யாருகிட்டயாவது சொன்னேன், ஜாக்கிரதை. பிரகாஷ், வியாபார விஷயமா வந்திருக்கு. என்ன வியாபாரம்? ராம்பா வியாபாரம். எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? எவ்வளவு கொடுப்ப? ஏன் இந்த பசாருக்கு எடுத்துட்டு போகாம இங்க கொண்டாந்த? உன்னை யார் அனுப்பிச்சது? நீ பேசுற ஆளு பிசினஸ் பண்ற ஆளு இல்ல, நான் வேற இடத்துல கொடுத்துக்கிறேன். இதுல வியாபாரி யாரு, சிஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் கேட்டேன். பயப்படாத, நான் வியாபாரி தான். எவ்வளவு கொடுப்பேன்? 1000 கொடுக்கலாம். சரியான ஆளியா நீ? ஒண்ணுக்கு பாதின்னு சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கு கால் கேக்குறியா? திருட்டு நகரானே, ஆள் பார்த்து வாங்கணும், ஆள் பார்த்து விக்கணும். ஒண்ணுக்கு கால் வாங்கினாதானே ஒண்ணுக்கு அரையாவது விக்க முடியும். சரிப்பட மாட்டேன். இதுக்கு எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? உண்மேசம் சீடி தானே? செய்யாத குற்றத்துக்காக தண்டனை கிடைச்சவே,
நீ செய்த கொலைக்காக நான் தூக்கு மேடைக்கு போறேன். நான் கொலை பண்ணா யார? இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரன். சத்தியமா சொல்றேன், கொலைக்காரன் கொள்ளைக்காரனோட எனக்கு வியாபார தொடர்பு மட்டும்தான் உண்டு. அந்த பாவி பய கொலை பண்ணினா இந்த மோதிரத்தை கொண்டாந்தான் தெரிஞ்சிருந்தா அவங்கிட்ட நான் நிச்சயமா வாங்கியிருக்க மாட்டேன். அப்படின்னா இந்த மோதிரத்தை நீ யாருகிட்ட இருந்து வாங்கினேன்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னு தெரிஞ்சா அவன் என்ன சாப்ஸ் போட்டுருவாப்பா. இப்ப நீ சொல்லாம போனா உன்ன நான் கைமா போட்டுருவேன். நான் சொல்லவே முடியாது. பொன்னாக மின்னும் நான் தொட்டது உன்மீது எந்தன் கைப்பட்டது இனிமேல் உன்னை யார் விட்டது இளமை சுகங்கள் வேர் விட்டது பெண்ணே எந்தன் எண்ணப்படி அடி கண்ணே என்னை கட்டிப்பிடி பூங்கொடியே சிறுமாங்கனியே உந்தன் கண்களில் ஆயிரம் காதல் கதை ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினியே La 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 la
எல்லாமே புதுமை என் பாணியில் சொல்லாமல் புரியும் என் பார்வையில் திறமை இருந்தால் மாலையீடு இல்லை என்றால் ஆளை வீடு ராணி என்றும் என்னோடு தான் இந்த ராஜா உந்தன் பின்னோடு தான் காவல் இல்லை ஒரு கேள்வி இல்லை இது ராத்திரி நேர ராஜாங்கமே ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவிலே ஆனான் தான் மேய்க்க அடி நீ யாரோ ஒரு புதாளு பிரகாஷ் அடிச்சு போட்டுட்டு உன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். ஜெயராஜ் எப்படி கடத்திட்டு வந்தேன், எங்க வச்சு அவரை கொலை பண்ணேன்? கொலை? நோ, கொலை செய்யறதோ ஆளை கடத்துறதோ அந்த மாதிரி அவசியம் எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டது. ஜெயராஜ் என்னைக்கு கொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு இந்த மோதிரம் அவர் கையில இருந்தது. இந்த மோதிரம் போட்டிருந்தாலும் கொலை செய்யப்பட்டாரா? மைக்கேல், நான் துப்பாக்கியை தொடர்றது இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு தெரியும், குதிரை அமுத்து நான் குண்டுகள் பறக்கும், அது உன் நெஞ்ச துளைக்கும். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடு, இல்ல சுட்டுடுவேன். ஓகே, இந்த கொலை விஷயமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். அது உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருந்தா என் ரிவால்வர் எனக்கு கொடுத்து.
You are a perfect gentleman. Na in revolver kulla eppome thottakal podrudhu idu sudradhukaga illa summa thottradhukaga na idu varaikkum yaariyum kolai senjadilla irukkavunga kitta eduppa illadhavunga kudupa I am a true Christian. Okay, okay. Come to the point. In the mother, one can pretty catch it. Soldier, what are not Rathri in the Malapanjitan? Now, welcome, Pola. Roll a pipa at the Telecathedral. Do a car on the path of Woody Pai Manajita. Car on the Nina, the driver sit over there and the pin sit over the two gitanda. Heart attack, hospital Kundu put against Sona, driver sit aircraft. என் ரிவால்வரை காட்டி அவனை மிரட்டி பணத்தை கேட்ட அவ பிரின்சிட்ட இருந்தவன் கேட்டு இருந்த மோதிரத்தை காட்டி என்கிட்ட கொடுத்தான் இப்போ நீ சொல்லிதான் இப்போ நீ சொல்லிதான் எனக்கு புரியுது பிரின்சிட்ட இருந்தது பிரேதம் அந்த பிரேதம் தான் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் டிரைவர் சீட்ல இருந்தவன் தான் கொலைகாரன் எக்ஸாக்ட்லி நான் கூட அப்படிதான் நினைச்சேன் அந்த கொலை குற்றம் என் தலைமையில விழுந்திருக்கு ஐ சி அதனாலதான் என்ன தேடி வந்தியா எஸ் கொலைகார யாருன்னு மறுபடி ஒரு நாள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இதோ என்னுடைய பைனாக்குல வர்த்தனை ஒரு தடவை பார்த்தா போதும் எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் மைக்கேல் can you do me a favor அந்த கொலைகாரனை நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா தூக்கு மேடையில இருந்து என்ன நீ காப்பாத்தினவனாவே அதே நேரத்துல உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் What? 5 lakhs. Yes, 5 lakhs. பரிசு பணம் இதெல்லாம் உனக்கு தெரியாத நம்ம உலகமே வேற ஓகே மறுபடியும் உன்னை எங்க சந்திக்க பிரகாஷ் கடையில் வெளிவேறவி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வரைக்கும் இந்த மோதிரம் என்கிட்ட இருக்கலாமா திருப்பி கொடுத்துருக்கேன் இது ஜென்டல்மேன்ஸ் பணம் ஐ பிலீவ் யூ மைக்கேல் கோடீஸ்வரன் ஜெயராஜ கொலை பண்ணிட்டு அதுக்காக நம்ம கோர்ட்ல மரண தண்டனை கிடைச்சி ஹாஸ்பிட்டல்ல தப்பிச்சு வந்த குற்றவாளி நான் இந்த ரவி ரவி நிரபராதி குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும் சட்டப்படி ரவி தானே குற்றவாளி உனக்கு தெரியாது உண்மையான கொலைகார இளமறைவா இருக்கான் ஒரு நிரபராதி தலைமறைவா இருக்கான் அதாண்டா சட்டம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்ப என்ன செய்யற நீ நேரா ஜெயராஜ் கிட்ட போற எப்படி ஜெயராஜ் கிட்ட போ அப்படி என்ன என்ன சாக சொல்றியா பத்தியா நான் ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன் அவன் தம்பி இல்ல ராமராஜ் கிட்ட போறேன் இந்த ரவி பையில காட்டி கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன் எப்படி ஆஃப்டர் ஆல் 5 லாக்ஸ் பணத்துக்காக ஒரு நிரபராதியை காட்டி கொடுக்கறதா 5 லட்சம் ரூபாய் உனக்கு அவ்வளவு அனாவசியமா தெரியுதா இந்த பாரு எவனாவது எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா போதும் எங்க அப்பா ஆயி என் குடும்பத்தையே வித்து போடுவேன் தோழா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசா தான் காட்டி கொடுக்கற பணத்துக்கு 1 ரூபாய்க்கு 100 பைசா தான் சந்தர்ப்பத்தை எழுந்துறாத தோழா தோழா பிரகாஷ் I'm a true Christian. நான் இல்லைன்னாப்பா சொன்னேன் இந்த பாரு வைபரி பிட்பாக்கிட்ட நிச்சய கண்டா பூர்ண ஐசா இருக்க இது அப்படி இல்ல பரமனண்டா லட்சாதிபதி அப்படின்ற ஒரு பேரு பணக்காரன்ற பேரு விட்டுறிய நான் ஏண்டா பணக்காரன் ஆகணும் எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா முதல்ல பணக்காரனாவு அப்புறம் பொண்டாட்டி தன்னால வரும் அப்புறம் குழந்தைக்கு நான் வேற சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு அது பல பதன் வரும் நோ நோ என்ன நம்புனவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அட வேணா ராமராஜ் கிட்ட போய் ரவியை காட்டி கொடுக்குறேன்னு பேரம் பேசி பேரம் பேசி ரவிய காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடு கைக்கு பணம் வந்த உடனே துப்பாக்கி முனையில ரவிய காப்பாத்திடு எப்படி நம்ம ஐடியா குட் ஐடியா இந்த பாரு பிஸ்கே குடிச்சிட்டு பஸ்கே எடுக்காத சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு இந்த பாரு ஐடியாவுக்கு 5% மறந்துடாத யார் மரியாதை மரியாதை I am sorry யார பார்க்கணும் மிஸ்டர் ராஜா பார்க்கணும் அவர் தூங்கி இருக்காரு என்ன விஷயம் அவங்க அண்ணனை கொலை செய்யற ரவி தப்பிச்சு நான் இல்லையா இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் இரு இருங்க இருங்க ரைட் யார் நீ Thank you.
பர்சையடு. பின் சீட்ல இருக்கிற எங்க அண்ணனுக்கு திடீர்னு மாரடைப்பு போந்துருச்சு. அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். அந்த அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வரல. அவர்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்ல நானே பாக்கட்டா. இரு பாக்குறேன். என்ன உனக்கு தெரியுதா? உன்னை எனக்கு தெரியும். அந்த போட்டோ யார்? என்னுடைய அண்ணன். நிலக்கரி சுரங்கத்துல வைரமே கிடைச்சிருக்கு. தப்பி ஓடின குற்றவாளி எங்க? தப்பி எங்கேயும் ஓடல, இங்கே என் கண்ணு முன்னாலே இருக்கிறான். மிஸ்டர் ராம்ராஜ், நீ என்ன மறந்துருக்கலாம், ஆனா இதை நீ மறந்திருக்கவே முடியாது. நீ ரொம்ப புத்திசாலி. உங்க அண்ணனை நீயே கொலை செஞ்சுட்டு பணத்தை கார்ல கொண்டு போய் பாதாள சாக்கடையில நீயே தள்ளிட்டு கொலைகாரனை கண்டுபிடித்தவனுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு நீயே அறிவிச்சுட்டு யாருமே உன் மேல சந்தேகப்படாத அளவுக்கு ரொம்ப கெட்டிகாரத்தனமா நடந்துகிட்ட. இல்ல ஆனா உன் துரதிருஷ்டம், என்ன சந்திச்சிட்ட? எவ்வளவு வேணும்? 7.5 லட்சம். அதிகமா கேக்குற? உன்னை உனக்கே காட்டி கொடுக்கறதுக்காக 5 லட்சம், நான் பேசாம இருக்கிறதுக்காக 2.5 லட்சம். ஆல் ரைட், பட் ஆன் கண்டிஷன் சொல்லு. ரவியை நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். பாவம், அவன் நிரபராது. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அது சரி, கூட பிறந்த அண்ணன் பத்தியே கவலைப்படல. நான் சொல்றது கேளு. ரவிதான் குற்றவாளின் தீர்மானிக்கப்பட்டவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. அவன் தூக்கில தொங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. இப்போ நீ தூங்கணும், அவ்வளவுதானே பணம்? ரவி, ரைட், நாளை காலையில 11 மணிக்கு காட்டாத்து கரையில் இருக்கிற வுட் ஹவுஸ்க்கு வா. வர்றேன். ரைட். வரும்போது கையில பணத்தோடு மட்டும் வா. பையில ரிவால்வர் கத்தி அப்படி இப்படின்னு வந்த வராத. எனக்கு தம்பி ஆசிய பாகம் வைத்து சொல்லி சண்டை போட்டு பிரித்து கொடுத்த, அப்பொழுது குடிச்சு கும்மாளம் போட்டு தொலைச்சு கட்டின, ஒருவேளை சாப்பாட்டு வழி இல்லாம நடுத்தருவல் நின்ன, கூட பிறந்த பாசம் இந்த வீட்டு கூட்டிட்டு வந்த, கொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும் சொல்றது பூமி சீத்தல் சரியாயிடுச்சு. உப்பா, மனைவி இழந்த நான் மனவேதையை மறக்கத்துக்காக நீ ஆடிக்கிட்டு இந்த கிளப்புக்கு வந்த, என்ன மயக்குன உன் நடிப்பை நம்பி வீட்டு கூட்டிட்டு வந்து என் மனைவி ஸ்தானத்துல உன்னை வச்சேன். ஆனா அதுக்கு நீ தகுதி இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டிட்ட. உங்க ரெண்டு பேரு மேல எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டா சிங்கப்பூர் போறதா போய் சொல்லி பிளைன் டிக்கெட்டு வாங்கினேன். நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. இனி என் வீட்டுல உங்க ரெண்டு பேருக்குமே இடம் இல்லை. போங்க வெளியில. என்னை மன்னிச்சிருங்க, இதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இனிமே இப்படி எல்லாம் செய்யவே மாட்டேன்னா. நான் அவனை கண்ணேன், நீயா எனக்கு தம்பி. என்ன செய்யறேன்? மைக்கேல், ரவி பேசுறேன். கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டியா? போய் சொல்லி என்ன ஏமாத்தாத. போய் சொல்ல மாட்டேன். நாளைக்கு பகல் 11 மணிக்கு கரெக்டா காட்டாத்து கரையில் இருக்கிற விண்டோஸ் கீபா உண்மையான கொலைகாரன் பிடிச்சு கொடுப்பேன். ஓகே, குட் லக். மைக்கேல், நாளைக்கு 10:59 வரைக்கும் நீ பிச்சாடி பண்ணி, அப்புறம் நீ தான் கரெக்டா 11 மணிக்கு லட்சாதிபதி. அப்படி ஒண்ணும் இல்ல, உண்மையான கொலைகார ராம்ராஜ் அப்படி இருக்கும்போது இந்த ரவி எப்படி குற்றவாளியான? அவன் தான் கோர்ட்லயே ஒத்துக்கிட்டான் குற்றவாளின்னு நமக்கேப்பா. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்ப அவன் ரவியவே கண்டு
அக்னி கை எங்க வச்சாலும் எரியுது. தங்கச்சி மீனா, தம்பி பாபு. அண்ணா நிக்கிறீங்களே, உட்காருங்க. உட்கார் தம்பி. என்ன கூட அண்ணாவும் கூப்பிட உந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்ன அப்படி சொல்றீங்க? நான் ஒரு அனாதைமா. அம்மா உன்னால எந்திரிச்சு நடக்க முடியாத. இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு குறையா? நல்லா உங்களுக்கு தானப்பா சோதனை. என்னம்மா பேசாம இருக்க? அண்ணனுக்கு டீ கொண்டு வந்தாங்க. நாங்க ஏழைங்கதான், ஆனாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உபச்சரிக்கலன்னா எங்க ரவிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அண்ணா நீங்க இப்ப வராம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா எங்க புது பங்களாவுக்கே வந்திருப்பீங்க. ஆமாண்ணா, தவறாம பரிசுச்சிட்டு வாங்குறேன். எப்பவும் ஒரு நாள் எனக்கு பரிசு விழத்தான் போகுது. பெரிய பங்களாவும் எங்க அண்ணனுக்கு ஒரு புது காரும் நான் வாங்கத்தான் போறேன். கார் வாங்க என்ன செய்யறது? அண்ணன் தான் ஜெயிலுக்கு போயிருக்கு. சாரிக்கா, மறந்துட்டேன். மன்னிச்சுக்கங்க அண்ணா. வீட்டுல 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலதான் உண்மையை மறைச்சேன். எங்களுக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாரோ செஞ்ச கொலை குற்றத்தை தம் மேல போட்டுக்கிட்டு ரவி குற்றவாளி ஆயிட்டாங்க. என் புள்ளிய விட பணமா எனக்கு பெருசு இல்லாம எங்க வீடே வெறிச்சோடி படிச்சேன்னா I am Michael D'Souza. I am a true Christian. மனித குலத்துக்கு நல்வழியை காட்டுறதுக்காக தன் ரத்தத்தையே சிந்தின என் தேவன் மேல ஆணையா சொல்றேன். உங்க அண்ணன் நல்லபடியா திரும்பி வரணும். மறுபடியும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க. அதுக்காக என் ரத்தத்தையே நான் சிந்தேன். இது சத்தியம். ஹலோ ராம்ராஜ், வெல்கம் வெல்கம். வெரி குட். பரவாயில்லையே, கரெக்ட் டைம் வந்துட்டியே. ரவி எங்கே? இங்கே வந்துடுவா. பணம் கூட கரெக்டாக கொண்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன். 7.5 லட்சம். என்ன வேண்டாமே? வேணும்னா எண்ணி பார்த்துக்க. தேவையில்லை, நான் வந்து நம்புறேன். நோ, நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ரவி என்கிட்ட ஒப்படைச்சது, பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். லோக் காசம். அதோ பாத்தியா, அந்த இடம் தான். நீங்க ஏறு, நான் போயிட்டு வந்தேன். நானும் உங்க கூட வரேன். அங்க என்ன நடக்குமோ என்னமோ தெரியாது. என்ன வேணும்னு நடக்கட்டும், நானும் வர்றேன். குழந்தை மாதிரி பேசாத, நீங்க ஏறு. நான் உங்களை தனியா அனுப்ப மாட்டேன். சரிவா.
ஹாய் மைக்கேல் நீல நான் சொன்ன மைக்கேல் இவர்தான் ரவி நீ யார பாக்கணும் துடிச்சிட்டு இருந்தியோ அவன் உள்ள உனக்காக காத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மேல கா ராமராஜ் நான் இதுவரைக்கும் யாரையும் கொலை செய்யல நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்த என்னுடைய முதல் கொலையோ கடைசி கொலையோ இதுவா தான் இருக்கும் ரவிடியார் கம்மியா மைக்கேல் ரவி ஜெயராஜ கொலை செஞ்ச துரோகி உண்மையான குற்றவாளி ஜெயராஜோட சொந்த தம்பி ராம்ராஜ் இவன்தா அவரை அப்புறம் கவனிச்சுக்கலாம் முதல்ல நீ வா டாக்டர்கிட்ட நோ நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் இந்த ராஸ்கல் சுட்ட மூணு குண்டு என் வயிற்றுக்குள்ள பாஞ்சி என் குடல பஞ்சாக்கிடுச்சு நான் இந்த இடத்த விட்டு நகராம இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்க முடியும் ரவி நான் ஒருத்தன் அவன சாட்சி நான் செத்து போயிட்டு அவன சாட்சியே கிடையாது உன்னை தூக்கில போட்டுடுவாங்க என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ராஸ்கல் இந்த இடத்த விட்டு நகர விட மாட்டேன் கம் ஆன் கோ கோரவே கெட் தி டாக்டர் கம் ஆன் மேக் எ ஸ்னாப் மேக் எ ஸ்னாப் மைக்கேல் டாக்டர் வீடு ரொம்ப தூரம் இருக்கு நான் வரதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிட்டா நோ ஒண்ணும் ஆகாது நீ ஒரு வரைக்கும் நான் உயிரோட தான் இருப்பேன் நீ போயிட்டு வா நான் இவனை பாத்துக்கிறேன் எனக்கிடமோ உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயமா இருக்கு நான் பாத்துக்கிறேன் ரவி நீங்க போயிட்டு வாங்க கம் ஆன் கெட் தி டாக்டர் ஓ ஃபார் தி சேக் ஆஃப் ஜீசஸ் யூ ப்ளீஸ் கெட் அவுட் கோ ராமராஜ் கமையா ஹோல்ட் மீ டேக் ஆஃப் த கோட் That's off. Move to the left. Yeah. Move. I don't know. Oh, move. Move. Down. Sit down. Get him a chip. Come on, kick. Nene. ஆ அடியா டேய் 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 டே
தண்ணி கொண்டா. கம் ஆன் கேக். சிஸ்டர், நீ இந்த பக்கமா வெளியே போயிட்டு கதவு தாப்பா போட்டு அந்த பக்கமா வா. கோ சீக்கிரம் சீக்கிரம். தாப்பா போட்டுட்டமே அக்கோட், என்ன கதவு கிட்ட கொண்டு போ. ஓ ஹோல்ட் த சேர், நாற்காலியோட இரு. வெயிட் 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 மைக்கேல். முடியாது. நீ போ. இந்த நிலைமையில் நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது. என்ன மன்னிச்சிடு. I'll say get out. டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். மைக்கேல் மைக்கேல் தப்பா. யூ பாஸ்டர்ட்!
What happened? Miss Neela, நீங்க எப்படி இங்க? இவர்தான் மைக்கேல். 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 இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார். இன்ஸ்பெக்டர் வாக்குமூலம் கொடுக்கிறேன். அப்பா ஜீசஸ் நான் சொல்றதெல்லாம் ட்ரூத். எங்க ஓடுறேன் பிளேடி ராஸ்கல். எதிர்பார்த்து உடனே போங்க. மைக்கேல், இங்க பார். நான் வந்துட்டேன், பயப்படாதே. நோ, சாவை பார்த்து நான் பயப்படல. என்னை பார்த்துதான் சாவு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்கு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ ரவி. நீ மறுபடியும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஒரு நாள் உன் வீட்டுக்கு போயிருந்த, உன் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்த, உன்னை எப்படியும் திருப்பி அங்கே கொண்டு வந்து சேர்த்துருவேன்னு வா கொடுத்துருக்கு. அது நிவேறிடுச்சு. ஐம் ஹாப்பி, ஐம் ஹாப்பி. ஐ ஆம் மைக்கேல் டிசோசா, ட்ரூ கிறிஸ்டியன். மைக்கேல், மைக்கேல். சட்டமும் சாட்சியும் அந்த வழக்கில் தோற்கடிச்சது. ஆனா கடைசியில மனசாட்சியும் தெய்வத்தோட தீர்ப்பும் உனக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கு. இந்தாமா. திருத்தேரில் வரும் சிலையோ, சிலை பூஜை ஒரு நிலையோ, அழகின் கலையோ, கலை மலரோ, மணியோ, நிலவோ, நிலவொழியோ எனும் சுகம் தரும் திருத்தேரில் வரும் சிலையோ.